பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஹாய், ஹலோ மக்களே. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முத்துலட்சுமி ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான நாயக்கடை பண்ணாங்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போனது பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் போனாங்க. செம்ம கூட்டம், வேறு லெவல் கூட்டம் பார்த்துங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் போய் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேங்க. நான் ஈவினிங் போய் பொறுமையாக ரிலாக்ஸாக வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா காலையில் செம்ம கூட்டம், கொஞ்ச நேரம் நிற்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஏன்னா செம்ம ஏசி வேறு, நின்றுக்கிட்டே இருக்கணும் தான் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பர்சனல் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆர்டர் மட்டும் பண்ணிட்டு போயிட்டேன். அவங்க வந்து ஈவினிங் வந்து வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்காங்க. கட்டுமாவடி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, காரக்குடி, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ண மாடல் வந்து கண்டிப்பாக ஈவினிங் வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஈவினிங் போனேங்க. உள்ளே வந்து பார்க்குறேன், அப்படியே பிரமிச்சு போயிட்டேங்க. சும்மா அல்டிமேட்டு போங்க, ஏன்னா அந்த லைட் எஃபெக்டோடு பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி முற்றி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு நல்லா என்னென்ன இருக்குது, ஏன்னா மார்னிங் எனக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்தனால என்னால் கிளியராக பார்க்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணது வந்துச்சு. நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண வந்துருச்சு. நான் அண்ணன் கேட்டேன், சரி ஓகே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கொடுங்க தலை அப்படின்னு சொன்னேன். அண்ணன் வந்து கொடுத்தாப்புல ஃபஸ்ட்டு வந்து மோதிரம் வாங்கினங்க. அந்த மாப்பிள்ளைக்கு வந்து மோதிரம் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு மோதிரத்தை வாங்கியாச்சு. அதை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருந்துச்சுங்க. நான் ஆர்டர் பண்ணது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் சிம்பிள் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை முதல்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண முதல்ல வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேங்க. இப்போ நான் காமிக்கிறேன் இருங்க, அந்த மோதிரத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள், கமாலில் சொல்லுங்கள். ஏன்னா அது மாப்பிள்ளை வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து சர்ப்ரைஸாக இருக்காது. பட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா நான் இந்த மாதிரி போனேன் வந்தேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த மோதிரம் தான் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே சொல்லுங்கள். இதுதான் ஆர்டர் பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்க்கும்பொழுது சரி நம்மளுக்கு ஒரு மோதிரம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. ஏன்னா நம்மளும் ஒரு மாதிரி பழைய மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளும் வந்து புதுசாக கெத்து காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை பார்த்து வாங்கலாம்னு ஆசைப்பட்டேங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கு வாங்கின மோதிரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா மக்களே, இதுதான் எனக்கு கரெக்டாக என்னுடைய கைக்கு வந்து கரெக்டாக சைஸ் வந்து கரெக்டாக வந்து மெச்சானுச்சு. எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணது, நான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓவர்லாம் வந்து அந்த மோதிரத்தெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ டிசைன், எவ்வளோ மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு மட்டும் பாருங்களேன். ஓகே அடுத்து பொண்ணுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைவி வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு ஓவரலாம் பார்த்தேன். டிசைன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே எது நல்ல டிசைனாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே தேடி 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 பார்த்தேன். சரி ஓகே அதுக்கு நம்ம ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. நான் வாங்கலை அப்போதைக்கு வளைவி. அப்புறம் வந்து செயின் பார்த்தேங்க, என்னோடய ஒய்ஃபுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு செயின் பார்த்தேன். ஸோ செயினும் வளைவியும் ரெண்டுமே வந்து நான் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வாங்குற நகை நமக்கும் பிடிச்சி அவங்களுக்கும் பிடிச்சிருந்தால் தானே அங்கே சந்தோஷம். அதனால தாங்க நான் சொல்கிறேன் அவங்கள கூப்பிட்டு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் பொண்ணுக்கு ஏதாச்சும் நம்மளுடைய டேஸ்ட்டு கொண்டு வாங்கணும்ல. ஸோ அதனால் வந்து பிரேஸ்லெட் வந்து பார்த்தேங்க. ஸோ எனக்கு பிடிச்சது எது பார்த்தோம் அப்படின்னா, இருங்க இந்த காமிக்கிறேன் என்னோட நான் ஆர்டர் பண்ண என்னது தெரியுமா, இந்த செயின் தான் இருங்க பார்க்க காமிக்கிறேன். பிரேஸ்லெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டோன்லாம் வச்சு நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, ஸோ எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கெலாம் வந்து விநாயகர் வெள்ளியில் வந்து வாங்கி கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அப்படியே வந்து பக்காவாக ஒரு காம்போவாக வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சிலை வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்தேங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குங்கும சிம்பிள் வாங்கி கொடுத்தேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஆர்டர் பண்ணேன். அந்த குங்கும சிம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த லேயராக இருக்கட்டும், அந்த டிசைன் ஒர்க்காக இருக்கட்டும், அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து காமாட்சி விளக்கு வாங்கினேங்க, நல்லா வெயிட்டாக இருந்துச்சுங்க. அது தத்ரூபமாக இருந்துச்சு. அந்த சிலை, அந்த காமாட்சி அம்மனுடைய சிலையை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அந்த வடிவமைப்பு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ முடிவாக எல்லாமே வாங்கியாச்சுங்க. ஸோ அண்ணன் பார்த்தோம் அப்படின்னா சாமியெலாம் கும்பிட்டுட்டு இனிமேல் அடிக்கடி வாங்க, இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு அதிகமாக நகை சேரும் அப்படின்னு பாசிட்டிவாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஓகே மக்களே நீங்களும் வாங்க முத்துலட்சுமி ஜுவல்லரிஸுக்கு.
ஓகே மக்களே, டாடா, சி யூ.